வணக்கம் நேயர்களே, நான்கு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் பாலா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். கோயில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். லட்சம்பூர் வன்முறையில் 9 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. பொது இடங்கள் சாலைகளில் வைக்கப்பட்ட சிலைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் ஆணை. சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடாது என வேண்டுகோள். கூடங்குளத்தில் அணுக்கழிவு சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக எம்பி டி ஆர் பாலு கோரிக்கை. சிங்காரா வனப்பகுதியில் புலியின் காலடி தடம் இருப்பதாக கூறப்படும் இடத்தில் வனத்துறை முகாம். T23 புலி நேரில் தென்பட்டு 3 நாட்கள் ஆவதாக வன உயிரின பாதுகாவலர் பேட்டி. வார இறுதி நாட்களில் கோயில்களை திறக்க கோரி சென்னை, மதுரை உள்ளிட்ட 7 இடங்களில் பாஜக ஆர்ப்பாட்டம். தொற்று குறைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ஆசிரியர் பள்ளி முதல்வர் சுட்டுக் கொலை, பயங்கரவாதிகள் தாக்குதல். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யலாம் என வானிலை மையம் தகவல். இந்தியாவின் முதல் 100 பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டது ஃபோர்ப்ஸ் இதழ். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தொடர்ந்து முதலிடம். லக்கிம்பூர் கேரி வன்முறை தொடர்பாக நாளை